ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நாளைக்கு உங்களோட பேச போகிற இன்னொரு வெப் சீரிஸோட பேர் வந்து பாந்திஷ் பாண்டிட்ஸ். இது வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன முதல் ரெண்டு மூணு வாரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பெரிய சலசலப்பு வந்து வெப் சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு வந்துச்சு. நிறைய இளைஞர்கள் வந்து இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது போர் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்லாம் ஓட ஆரம்பிச்சிது. சரி, நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த சீரீஸ் மட்டுமே பார்க்க முடியாத அளவுக்கு பேண்ட்வித் இல்லை பத்தலைன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சுன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் உடனடியாக ரிலீஸ் ஆன உடனே ஒரு வாரத்தில் பார்க்க ஆரம்பிச்ச சீரீஸ். அப்படி என்ன இந்த சீரீஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே இதெல்லாம் தான் வெப் சீரீஸ் பண்ணணும், இப்படிலாம் இருந்தால் வெப் சீரீஸ் போடும், இதுதான் மக்கள் பார்ப்பாங்க, இதுதான் பிடிக்கும்னு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நிஜமாகவே வந்து உடைச்சிருக்கிற சீரீஸ் தான் வந்து பாந்திஷ் பாண்டிட்ன்றது. வந்து ஒரு இந்தியன் கிளாசிக்கல் சிங்கர் ராதே மோகன் சொல்லிட்டவர், அவர் வந்து ஜெய்ப்பூரில் இருக்கார். அவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சிங்கர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சிங்கர். அவர் இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமே, அது நஸ்ருதீன் ஷா நடிக்கிறார். அவர் அவருடைய பேரன், அந்த பேரன் வந்து இவன் பேரும் ராதே. ஸோ அவன் வந்து அவர்கிட்ட எப்படியாவது வந்து அவருடைய குருகுலத்தில் சேர்ந்து அவரை மாதிரியான பட்டம் பெற்று அவர்கிட்ட இருந்து டைரக்ட் சிஷியன் ஆகணும்னு சொல்கிற ஆசைக்காக அவன் வந்து ஒரு கிளாசிக்கல் சிங்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து தமன்னான்னு ஒரு பாப் ஸ்டார், அந்த பொண்ணு வந்து ஜெய்ப்பூருக்கு வருது. அந்த பொண்ணுக்கு ஒரு நிஜமாகவே ஒரு பிரேக்கிங் விஷயமா வந்து ஒரு ரெக்கார்ட் கம்பெனியோட சைன் அப் பண்ணதை வந்து டைப் பண்ணணும். ஸோ அந்த டைமில் ராதையை சந்திக்கிறாங்க, ராதையை அவனை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண ஆரம்பித்ததில் வந்து அவனுடைய இந்துஸ்தானியும் இவருடைய பாப்பும் ரெண்டு சேர்ந்து ஃபியூஷனாக ஒரு மியூசிக் உருவாகுது. அந்த மியூசிக் உருவாகும் போதே அந்த பாட்டு வந்து நான் வந்து மியூசிக் உரிய ஆகணும்னு கட்டாயம் வரும்போது தன் முகத்தை காட்ட முடியாமல், ஏன்னா ஒரு இந்துஸ்தானி பாரம்பரிய சங்கீதத்திலேருந்து வந்த ஒரு பையன், அவன் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி பாடப்பாடினா தாத்தா ஒத்துக்க மாட்டார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவருக்கு மறைக்கிறதுக்காக வந்து அவனுக்கு ஒரு பொய் முகமுடியோட ஒரு வீடியோ ஒன்று எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோ பெரிய இலக்கு ஹிட் ஆகுது. இப்படி இந்த கதையில் வரக்கூடிய பல சம்பவங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்த விஷயங்கள் தான், நிறைய ப்ரெடிக்டபுளாக இருக்குது. இது மாதிரி கதையெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள், அவருக்கு ஒரு பேரன், அவருக்கு இவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அவருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். இப்படி இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் கூட இதில் எது அழகாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடித்த நடிகர்கள் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அதுல் குல்கர்னி, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நசுதீன் ஷா, அப்புறம் வந்து இந்த ஸ்ரேயா சௌத்ரி, ரித்விக் போமிக்கு, இப்படி எல்லா கேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு கேஸ்டிங். ஜெய்ப்பூரோட விஷுவல்ஸு, எக்ஸ்ட்ரானரியான மியூசிக் மியூசிக் மியூசிக். இந்த வெப் சீரியஸை வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்மளை வந்து மியூசிக்காகவே வந்து அப்படியே மியூசிக்கெல்லாம் மாற்றினதுக்கான ஒரே கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் எஷான் லாயோடைய மியூசிக். இது வந்து இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மன வைப்ரேஷனும் ஒரு அருமையான மியூசிக், சூத்திங் மியூசிக் வந்து நமக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்குது. இதை கிரியேட் பண்ணது வந்து அமிர்தபால் சிங் பிந்த்ரா அண்ட் ஆனந்த் திவாரி, இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபி ரீட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து 8.7 வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஐஎம்டிபி ரேட்டிங்கில் அந்தளவுக்கு ஒரு பெரிய ரேட்டிங் கிடச்சிருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக்கல் வெப் சீரிஸ் நீங்கள் பார்க்கணும்னு விரும்புங்கன்னா நிச்சயமாக ஷுவராக பாந்திஷ் பாண்டிட் பாருங்கள். ப்ரைம் வீடியோவில் இருக்குது, அமேசான் ப்ரைம் வீடியோவில் இருக்குது. டோன்ட் மிஸ் இட். இது கண்டிப்பாக ஐ ரெக்கமெண்ட் திஸ் சீரியஸ் தோஸ் ஹூ வாண்ட் டு சீ அ டிஃப்ரெண்ட் ஒரு வெப் சீரிஸ்னால் ஒரு இறுக்கமான மனநிலையில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுங்கன்னா நிச்சயமாக இந்த சீரீஸ் பாருங்கள். ஐ டோன்ட் டு ரிவீல் மோர் ஆஸ் அ ஸ்பாய்லர். ஸோ என்ஜாய் இட். கேபிள் சங்கர் என்டர்டைன்மெண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு 24 சலனங்களின் எண், நான் செருமி உயரம், பெரும்பா ஆகிய புத்தகங்களை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் ரேட்லையும் டிஸ்கவுண்ட் ரேட்லையும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதன் மூலம் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.